கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய காணொளியில் சென்னை கிறிஸ்தவ கல்லூரியை நிறுவிய ஸ்காட்டிஷ் மிஷனரியான ஜான் ஆண்டர்சன் அவர்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஜான் ஆண்டர்சன் அவர்கள் 1805 மே மாதம் 23 ஸ்காட்லாந்தில் உள்ள காலுவேயில் பிறந்தார். அவர் பாரிஸ் பள்ளிகளில் தனது பள்ளி படிப்பை முடித்து அவரது 22 எடின்பர்க் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து அங்கு அவர் லத்தீன் மற்றும் தத்துவ படிப்பில் சிறந்து விளங்கினார். மேலும் அவர் இறையியல் மற்றும் சபையின் வரலாறு பற்றிய பாடங்களை தாமஸ் சால்மர்ஸ் மற்றும் டேவிட் வெல்ச் ஆகியோரிடம் படித்தார். இந்த காலகட்டத்தில் அவர் லீத்தில் உள்ள மரைனர்ஸ் பள்ளியில் சிறிது காலம் ஆசிரியராக பணியாற்றினார். ஆண்டர்சன் அவர்கள் 1836 மே மாதம் 3 போதுகராக உரிமம் பெற்றார். அவர் இந்தியாவில் ஏற்கனவே ஊழியம் செய்து வந்த அலெக்சாண்டர் டஃப் அவர்கள் எழுதிய கைப்பிரதி ஒன்றில் இந்தியாவில் கல்வியின் அவசியத்தை குறித்து படித்தார். அதனால் ஈர்க்கப்பட்ட ஆண்டர்சன் அவர்கள் இந்தியாவிற்கு மிஷனரியாக செல்ல தன்னை அர்ப்பணித்தார். இந்த நிலையில் 1835 சென்னையில் உள்ள ஸ்காட்லாந்து தேவாலயத்தில் போதகர்களாக பணியாற்றிய ரெவலன் ஜார்ஜ் ஜேம்ஸ் லாரி மற்றும் ரெவலன் மேத்யூ போவி ஆகியோர் சென்னை எழும்பூரில் உள்ள ரேண்டல்ஸ் சாலையில் செயின்ட் ஆண்ட்ரூ பள்ளியை நிறுவினார். மேலும் இங்கு நிலவி வந்த கல்வி தேவையின் அவசியத்தை குறித்து அவர்கள் இருவரின் வேண்டுகோளின் பேரில் ஸ்காட்லாந்து தேவாலயம் இந்தியாவிற்கு ஒரு மிஷனரியை அனுப்ப முடிவு செய்தது. இதனை அறிந்த ஆண்டர்சன் அவர்கள் தாமதியாமல் இந்தியாவிற்கு மிஷனரியாக செல்ல தன்னை அர்ப்பணித்தார். அவர் 1836 டிசம்பர் 27 கல்கத்தாவிற்கு வந்து பின்னர் 1837 பிப்ரவரி 22 சென்னைக்கு வந்தார். ஏப்ரல் 3 அவர் செயின்ட் ஆண்ட்ரூ பள்ளியின் பொறுப்பை ஏற்றார். 59 இந்து சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களுடன் ஒரு மிஷனரியாக தனது பணியை தொடங்கினார். அப்போது மெட்ராஸ் மாகாணத்தில் கல்வித்தரம் மிகவும் குறைவாக இருந்தது. ஆண்டர்சனின் நோக்கம் ஒரு நல்ல கல்வியின் வழியே உள்ளூர் மக்களுக்கு வேதாகம சத்தியத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதாகும். எனவே அவர் கல்வி நிறுவனங்கள் ஒவ்வொன்றும் ஒரு சாதாரண செமினரியாக இருக்க வேண்டும், அதில் ஆசிரியர்கள் மற்றும் பிரசங்கிகள் தங்கள் நாட்டு மக்களுக்கு நல்ல கல்வி மற்றும் கிறிஸ்துவின் நற்செய்தியை தெரிவிக்க பயிற்சியளிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஆண்டர்சன் அவர்களால் நிறுவப்பட்ட முதல் பள்ளி தற்போது சென்னை கிறிஸ்தவ கல்லூரி என்று அழைக்கப்படும் கல்லூரியின் கருவாக அமைந்தது. விரைவாக உயர்கல்லூரியாக பெயர் பெற்றது. ஆரம்பத்தில் அங்கு படித்த மாணவர்களில் சிலர் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறியதாலும் தாழ்ந்த ஜாதி மாணவர்களின் சேர்க்கையாலும் பல சந்தர்ப்பங்களில் பள்ளி பாதிக்கப்பட்டாலும் அப்பள்ளியில் மாணவர்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்தது. சிரமங்கள் இருந்த போதிலும் மிகவும் திறமையான அரசு பள்ளியாக நிறுவப்பட்டது. அதில் வழங்கப்பட்ட முற்றிலும் மதச்சார்பற்ற கல்வியால் மிஷன் பள்ளி செழித்தது. சில ஆண்டுகளில் கிளை மிஷன் பள்ளிகள் சென்னை நகரத்தில் சில இடங்களிலும் அண்டை மாவட்டங்களில் உள்ள முக்கிய நகரங்களும் நிறுவப்பட்டன. 1841 அவர் மூலம் சுவிசேஷத்தை அறிந்து இயேசு கிறிஸ்துவை தங்களது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருவர் ஞானஸ்நானம் பெற்றனர். மேலும் 1846 அவர்கள் இருவரும் போதகர்களாக பிரதிஷ்டை செய்யப்பட்டனர். ஆண்டர்சன் அவர்கள் 1847 ஜனவரி 29 மார்க்ரெட் லோச்சர் அவர்களை மணந்தார். சென்னை மாகாணத்தில் பெண் கல்வியின் தேவை விரைவில் ஆண்டர்சனின் கவனத்தை ஈர்த்தது. தாழ்த்தப்பட்ட சாதி பெண் பிள்ளைகளை பள்ளியில் சேர்ப்பது அவருக்கு பெரிய சிரமமாக இருக்கவில்லை. ஆனால் உயர்சாதி பெண் பிள்ளைகளின் விஷயத்தில் சிரமம் இருந்தது. அவர்களுக்கு சீக்கிரமாகவே திருமணம் செய்து வைக்கப்படுவதாலும் மேலும் அவர்களின் பெற்றோர்கள் கல்வியிலிருந்து பெறப்படும் நன்மைகள் ஒன்றும் பெரிதாய் இருக்கப் போவதில்லை என்று கருதியதாலும் பெண் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப மறுத்தனர். ஆனால் இந்த தடைகள் படிப்படியாக ஓரளவுக்கு முறியடிக்கப்பட்டன. மேலும் ஆண்டர்சன் இறப்பதற்கு முன் பிற மதத்தைச் சார்ந்த 700 பெண்கள் மிஷன் பள்ளிகளில் பயிற்றுவிக்கப்பட்டனர். அவர்களில் அதிகம் தடை செய்யப்பட்டவர்கள் உயர் வகுப்பு பெண்கள் ஆவர். அவரது இந்த பணியில் மார்கரெட் லோச்சர் அவர்கள் பெரிதும் உதவினார். ஆண்டர்சன் 1849 ஸ்காட்லாந்திற்கு மீண்டும் விஜயம் செய்தார். அப்போது அவருடன் அவர் மூலம் முதன் முதலாக ரட்சிக்கப்பட்ட ராஜகோபால் என்பவரும் உடன் சென்றார். தேவ ஊழியத்தில் 18 ஓய்வின்றி உழைத்த ஆண்டர்சன் அவர்கள் அந்த ஒரே ஒருமுறை மட்டுமே தனது சொந்த நாட்டிற்கு சென்று திரும்பினார். பிறகு அவர் டிசம்பர் 1850 இந்தியா திரும்பினார். 1855 நோய்வாய்ப்பட்ட ஆண்டர்சன் அவர்கள் அதே ஆண்டு மார்ச் 25 தேவராஜ்யத்தை அடைந்தார்.
புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு அவற்று நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு பரிசுத்த வேதாகமத்தில் குறிப்பிட்டுள்ளது போல நீங்களும் உங்கள் நற்கிரியைகளால் தேவனின் நாமத்தை மகிமைப்படுத்த ஆயத்தமா?